Hello friends, welcome back to Sappadu Ready YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ரெசிபி எங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சீக்கிரமாக சுலபமான முறையில் நம்ம பண்ணிடலாம். அரிசி பருப்பை வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அரை டம்ளர் பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதுதான் தேவை. நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கினது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஜாரில் வந்து மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு, கசகசா, பட்டை இதை வந்து ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். கடைசியாக வந்து வெள்ளைப்பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த அரைச்ச விழுதை வந்து தக்காளி கூட நம்ம போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது குக்கரில் கூட பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம இந்த சாதம் ரெடி ஆயிடும். எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெளியூர் சுற்றுலா போவீங்க, அல்லது நம்ம ஈஸியாக நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நைட் டைமில் அது மாதிரிலாம் வந்து இந்த சாதம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைட்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த சாதம் வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். நல்லா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு எங்கள் கிராமத்து ஸ்டைலில் நம்ம இந்த அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததும் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் தயிர் சேர்ந்து கலந்து கொடுக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஊறுகாய் அப்பளம் கூட இதுக்கு சூட்டாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.